ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இல்லை வேலை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மணி எத்தனைனா கரெக்டாக 5:30 ஆகுது. காலையிலேருந்து வண்டி எடுக்கவே இல்லை. நான் எப்பயும் போல் ரெடியாகி வண்டியை காலையில் எப்பயும் போல் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா வண்டி வந்து இப்போ பார்க்கிங்கில் நிற்கலை. நம்ம ஓனர் பொண்ணுக்கு புதுசாக வண்டி வாங்கியிருக்காங்களோ, அவங்க வண்டி வந்து பார்க்கிங்கில் நிற்கிது, புது வண்டி. நம்ம வண்டியை வெளியில் போட்டுட்ருக்கேன். அதனால் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வண்டியை உள்ளே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்ட்டு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணி வச்சிடுறது. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு, சரி வேலை வந்துடும், காய்கறி வாங்க போக சொல்லுவாங்க, ஜெமியாக்கு போக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கே. நானும் குளிச்சு எப்பயும் மேலே ரெடியாகி, ஆனால் வேலையே வரல. சரிண்டு நம்மளும் அப்படியே ஃபோனை நோண்டிட்டு சாப்பிட்டு திரும்ப ஃபோன் நோண்டிகிட்டே இருந்தேன். இப்போ தான் ஃபோன் அடித்து வேலை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஜகராக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் கேஸ் வாங்க போகணுமா, அப்புறம் ஜெமியாவுக்கு போகணும், அதுக்கப்புறம் இன்னொரு கத்தாமாவை மகரிப் தொழுது முடித்ததுக்கப்புறம் டெய்லர் கடை கூப்பிட்டு வரணுமா. இப்போ தான் வேலை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படியே இன்றைய பயணத்தை தொடரலாம். இதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் எங்கேயாச்சும் யாராச்சும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்ப்போம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போ இது நடந்தது இன்றைக்கி இந்த இதை சுத்தம் பண்ணுறவங்க, அதாவது அவங்கள பழுதியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பழுதியா க்ளீன் பண்ணுறவங்கள, அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா சம்பளமே கொடுக்கவே இல்லையா. இன்றைக்கி அவங்க நம்ம ஊரில் மாதிரி மொத்தமாக இங்கே ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஏன்னா அதில் வேலை பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 80% மேலே ஆள் வந்து பெங்காலி தான். அதில் வந்து வேறு வருமானமும் வரும், அந்த பொருளை எடுத்து இரும்பு அந்த மாதிரி வேறு பொருட்கள் வர்றது, அந்த மாதிரி வருமானமும் வரும். ஆனால் சம்பளன்றது கண்டிப்பாக கொடுத்தானே ஆகணும். அந்த சம்பளமும் வந்து எப்படின்னா 120 தான் இருக்கும், 80 to 120 அந்த ரேஞ்சில் தான் எடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆளையும் பார்த்தீங்கன்னா 5 நம்ம ஏரியாவில் வந்து நான் வந்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ ஒரே ஆள் தான் இது பண்ணிகிட்ருக்கேன். அவன் வந்து 9 ஆச்சான், நேபாளி. எப்படா போவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் இப்போதைக்கு போக மாட்டேன், இன்னும் ஒரு 5 இருப்பேன். என்னடா சொல்கிறேன், தமிழ் தெரியும் உனக்கு. ஆனால் ஊரில் இருக்கும்போதே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து புரட்டாமச்சான் வந்திருக்கான், வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கான். தமிழ் தெரியும் உனக்கு, ஹிந்தி தெரியும், அரபி தெரியும், இங்கிலீஷ் வந்து நம்ம பேசினா புரிஞ்சுக்கிற சின்ன சின்ன வார்த்தையை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன். இவ்வளோக்கு அவனுக்கு மலையாளமும் தெரியுமா. இதுக்கு கேரளாலையும் நான் போய் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னேன். இவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்னமும் என் வீட்டுக்கெல்லாம் போல, கல்யாணம் ஆகி குழந்தை ஒரே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னேன். எப்படா ஊர் போனால், இப்போ போனோம்னா நம்ம திரும்ப வர முடியாது அந்த வேலைக்கு. அதனாலே யாருமே வந்து போக மாட்டாங்க இங்கேயே, எல்லாருமே 5 to 10 தான் இருப்பாங்க. ஏன்னா அதில் வந்து அதுக்கு தக்கன வருமானம் நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து வச்சுப்பாங்க. இன்னொன்று, காலையில் போகும்போது நல்லா ஸ்கூலுக்கு கிளம்புற டயத்தில் அவங்க வேலை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வருவாங்க. இந்த சைட்லாம் குப்பையாக தான் கிடக்கும். இந்த காற்று இங்கே வந்து குப்பை அந்த மாதிரி கிடக்குன்னா இது வந்து சாயந்தர டயன்றனால கிடக்கலாம். இன்னொன்று, காற்றுல அப்படியே பறந்து பறந்து வந்திருக்கும். ஏன்னா இங்கே அடிக்கிற காற்று கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுல்ல. இந்த மாதிரி காற்றுல பறந்து வர்றது இந்த மாதிரி மட்டும்தான் வந்து நம்ம ஏரியா சைடு பார்த்தோம்னா இருக்கும். இந்த நாட்டுக்காரங்க இருக்கிற ஏரியா சைடு பார்த்தோம்னா இது வந்து ஒரு மண் கூட இருக்காது ரோட்டில். அந்த மாதிரி தான் குழந்தைங்க விளையாடுறதுக்கு, பையங்க விளையாண்டுட்டு தெரியறதுக்கு, வண்டியை வேமா ஓட்டுறதுக்கு, எல்லாத்துக்கும் ஸ்பீடு பிரேக்கரில் ரோட்டில் வந்து ஒரு ஆணி கூட கிடக்காது, சுத்தமாக இருக்கும் அந்த பக்கம் மட்டும். ஏனால்னா அப்படியே அவங்க கூட்டிகிட்டே வருவாங்க. கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே காசு, நம்ம தமிழ்நாடுலாம் இது வரைக்கும் அதில் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இருக்காங்களானா எனக்கு, நான் கேட்ட வரைக்கும் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லை. அது நமக்கு தெரியாமல் என்ன ஒரு 2% ஆள் இருக்கலாம் அது. ஆனால் ஹார்ட் ஒர்க்னாலும் காலையில் வெளில நான் ஆரம்பிச்சுட்டு வேலையை அப்படியே ஒரு ஆளுக்கு ஒரு 2-3 ஏரியா கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியாவில் இருக்க குப்பை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்தந்த பாக்ஸில் போட்டுட்டு அங்கே கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அந்த இதை வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 3 நாள் அந்த வேன் வரும். அந்த வேன் வந்ததுக்கப்புறம் அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக எல்லோரும் ஷேர் பண்ணிக்குவாங்க அந்த காசை. ஒவ்வொரு ஆள் எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து, பெங்காலி தான் மோஸ்ட்லி அந்த வேலை ஃபுல்லாக பண்ணுறது. நம்ம ஆட்கள் அவ்வளோவா அதில் தான் கிடையாது.
ஃபுல்லாமே. ஏன்னா அவங்களுக்கு வந்து நுணுக்கம் தெரியும், இன்னொன்று இவங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டும் கிடைக்கும், அதுக்கு தக்கன வருமானமும் இருக்கும். அதனாலே வந்து அந்த வேலைக்கு வந்து சுத்தமாக போகவே மாட்டாங்கலாம். அதனால தான் இத்தனை வருஷமாக இருக்கான் அவன் வந்து. நான் போகிற டைம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கண்டினியூஸாக இருந்திருக்கேன் ஊருக்கே போகாமல். லீவே வந்து அவனுக்கு இது இறக்கி எடுத்துருக்கவே மாட்டேன். போகும்போது காசு கிடைக்கும், அந்த காசெல்லாம் தனித்தனியாக கொடுக்குறதெல்லாம் அவங்க வச்சுக்கலாம் பார்க்குறவங்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்குறது. இன்னொன்று அவங்க நின்னாலே இவங்க அவங்க முன்னாடி இப்படியே பார்த்தாங்கனாவே காசு கொடுத்துருவாங்க. சில பேர் கொடுக்குறது வாய்ப்பு இல்லை, சில பேர் கொடுத்துருவாங்க. 80% வந்து காசு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. எவ்வளோ கையில் சிக்குதோ அதை வந்து எண்ணியெல்லாம் அவங்கள்ட்ட மட்டும் பார்க்க மாட்டாங்க, கொடுத்துட்டு எவ்வளோ இருந்தாலும் போயிட்டே இருப்பாங்க. சில்லறையாக இருந்தாலும் சரி, நோட்டாக இருந்தாலும் சரி. ஸ்கூல் ஓப்பன் ஆன டயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் காலையில் அவங்க பிள்ளைங்களை இறக்கி விடுறதுக்கு அந்த மாதிரி போகிற சமயத்தில் இது பண்ணிட்டு இருக்கனால கொடுத்துட்டு போயிட்டே தான். இப்போ கூட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இந்த கடையை பக்கம் கூட்டுற ஆளுக்கு இந்த மாதிரி சூக்குக்கிட்டு இருக்கிற ஆளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சாயந்தர டயத்துக்கு மேலே கிடைக்கும். அந்த ரெசிடென்ஸ் ஏரியாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சம்பளம் கிடைக்கும். அவங்க வந்து இன்றைக்கி சம்பளமே வருமானம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்காதனால தான் இன்றைக்கி ஸ்ட்ரைக் பண்ணிக்காய் மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து போய் யூனிஃபார்மோட. நம்ம ஊரில் மாதிரியே இங்கே, ஏன்னா கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும் சம்பளத்தை, அதுக்கப்புறம் இருக்குல்ல கை மாறி தானே சம்பளம் வரும். இப்போ ஒரு சப்ளை கம்பெனி தான் எடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கும் ஆளை, அந்த ஆள் கொடுக்காதனால ஸ்ட்ரைக் பண்ணி என்ன அதிகபட்சம் அந்த 120 தினாக்குள்ளே 80 to 120 அவனுக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்கன்னா, அவன் எத்தனை வருஷமாக இருந்ததுக்கு 110 ரூபா அவனுக்கு சம்பளம். அவன் வந்தது 70 ரூபாய்க்கு வந்திருக்கான். அப்போ தான் அவளை 9 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஏற்றிருக்காங்க. அப்போ அது மாதிரி அந்த சில பேருக்கு 80 ரூபா தான் சம்பளம், இப்போ எடுக்கிறவங்களுக்குலாம் 80 ரூபா தான் சம்பளம், மீதி தானே வந்து அது மாதிரி தான். அப்போ நான் 80 நாங்கன்னா எவ்வளோ வரும், கரெக்டாக 20,000 ரூபா வரும் நம்ம ஊர் காசுக்கு. 22,000 ரூபா கூட 20,000 ரூபா தான் வரும் கரெக்டாக. ஓகே, ஃபோன் அடிக்கிறாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பயணமும் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். அப்படியே கண்டினியூ பண்ணு. 7:21 கத்தாமாவை கூப்பிட்டு போய் டெய்லர் ஷாப்பில் விட்டுட்டு அங்கே அவங்க போய் அவங்க துணியை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க, கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஜமியாவுக்கு போனாங்க. ஜமியாவுக்கு போயிட்டு அங்கே ஒரு 3/4 மணி நேரம் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு கேஸ் எடுத்து கேஸ் வாங்க போனாங்க. கேஸையும் வாங்கியாச்சு, வாங்கி வீட்டில் வச்சுட்டு அவங்கள இறக்கி விட்டு மகரிப்பு தொழுகலை நம்ம ஓனர் பையன் ஃபோன் அடிச்சுட்டு இறக்கி விட்டுன்ட்டு. இப்போ அவனை கூப்பிட்டு வந்தேன், அவனை கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டு வண்டியிலேயே உட்காந்தேன், இறங்கவே இல்லை. நானும் ஃபோன் நோண்டிகிட்டே உட்காந்துருக்கேன், எப்படா போய் தொலைவான்னு. போடா அப்படின்னு சொன்னேன், எந்த போகிறேன் எந்தா போகிறேன் என்ன. என் ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் நான் கிளம்பி போயிட்டேன். போனதுக்கப்புறம் இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போகிறோம்னா, கத்தாமா ஃபோன் அடித்து இந்த மாதிரி வண்டிக்குள்ளே தயிர் இருக்கா வச்சுருக்கேன், வச்சுட்டேன் மறந்து அப்படின்னா வண்டிக்குள்ளே பார்த்தா இல்லை எதுவுமே. அப்போ நான் அங்கேயே ரெஸ்டாரண்ட் டைம் போல் போய் வாங்கிட்டு வந்துருக்கேன், அதே ஷிஃப்ட் தரேன் பண்ணேன். வேணா நீ வா அப்படின்னு. இல்லை எனக்கு இங்கே வேலை இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டேன்னு வீட்டுக்கு வந்துட்டேன்னு அவங்களுக்கு தெரியும், திரும்ப விட மாட்டாங்க. சரின்ட்டு இப்போ நம்ம இவனை இறக்கி விட்டு இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு அதை ஷிஃப்ட் ஆகிட்டு நான் ஜமியாவில் போய் அதை போய் கேட்கணும். அது அங்கே வச்சான் லாட்ல எடுத்துகிட்டு ரொம்ப கீழே விழுந்துச்சா என்னான்னு தெரியலை, போய் பார்த்தா தான் தெரியும். நான் இது இது வரைக்கும் அந்த சம்பவம் இந்த மாதிரி சம்பவம் நம்மளுக்கு நடந்ததில்லை, இதுதான் முத தடவை. போய் பார்ப்போம், எடுத்து வச்சுருந்தா கொடுத்துருவாங்க, இல்லைனா இல்லைன்னு உள்ள வேண்டியதான் வந்து. ஏன்னா நம்ம உள்ளே போய் வாங்கலை, நம்ம வண்டிக்குள்ளே தான் உட்காந்தோம். அவங்க தான் ஃபோன் அடித்து எதாவது வேணும்னு ஃபோன் அடித்து கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், கொடுத்தா வாங்குவோம், அப்படி இல்லாட்டினா ஃபோன் அடித்து கொடுக்கணும்னு சொல்லிட வேண்டியதான் என்ன நடக்குதோ அதை. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஜமியால் கத்தாமா வச்சுட்டு போன தயிர் நம்ம இப்படியோ அரபி, அதாவது தயிருக்கு அரபி என்னன்னு எனக்கு தெரியலை. நம்ம சைடு வந்து கர்ட்னு சொல்லுவோம், இங்கே வந்து அதில் எழுதியிருக்கிறது வந்து யோகர்ட்னு எழுதியிருக்கோம். அது சொன்னாலும் சில பேர்த்துக்கு தெரியாது, ஃபிலிப்பீனே அவங்களுக்கு தெரியும்,
சில பேர் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு செக்யூரிட்டிக்கும் தெரில, கேஷியருக்கும் தெரில. அப்புறம் பில்லில் அரபியில் எழுதியிருக்குள்ள அதை இந்த தான் அப்பட்டோட இன்னொரு செக்யூரிட்டி வந்து ஆமாம் வச்சுட்டு போயிட்டா, அதனால் நீ போய் இன்னொன்று எடுத்துட்டு வந்து பில்லை காப்பிச்சு நீ போய்க்கே அப்படின்ட்டு அப்பல கடைசியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் கத்தாமான்னு சொல்லாமல் நான்னா ஆனால் மேடம் அப்புறம் தான் சொன்னேன், இல்லை இல்லை நோனா இல்லை இல்லை ஜீப்னா எடுன்னு சொல்லுவாங்க, ஜீப் இல்லை ஜீப் அப்படின்னு எப்படியோ சொல்லி கடைசியில் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ டக்குனு யார்ட்டையாச்சும் கேட்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன், சரி ஒயாமல் யார்ட்டையாச்சும் எதைக்காச்சும் ஒவ்வொன்றையும் கேட்டுட்டு போய் தப்பாக கூட பேசுவோம், பிரச்சனை கிடையாது. இன்னொன்று இந்த மாதிரி இடத்துல டக்குனு நம்மளுக்கு தெரியலை அப்படின்ற இடத்துல அந்த வார்த்தை வந்து மறக்காது, அங்கே சொல்கிற வார்த்தை. அதனால் யார்கிட்டையும் கேட்கல, நம்மளாம் போய் பார்த்துக்குவோம், அதுக்கு மேலே கொடுக்கலன்னா சொல்லுவோம் கொடுக்கலன்னு. ஆ எடுத்து வச்சா கொடுத்துருவாங்க போல, எடுத்து வச்சுருக்காங்க நிறைய பேர், இது மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க போல. இன்னொன்று நிறையா 100 தினார் 200 தினாருக்கெல்லாம் பொருள் வாங்குறவங்களாம் கணக்கு தெரியாது, என்னென்ன வாங்கியிருக்கோம்னு அவங்க போய் ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்க மாட்டாங்க, மொத்தம் 4 பொருள் தான் அதில் ஒன்று தெரியாதா. அவங்கலாம் பில்லு போட்டு காடை வச்சு முடித்தோன்னா அவங்க வெளியே கிளம்பிடுவாங்க, ட்ராலியை தள்ளுறாள் தான் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் அடிக்க வைக்கும், அது வரைக்கும் அவங்க வண்டிக்குள்ளே உட்காந்து போன தான் ஓடிட்டுருப்பாங்க ஏசியை போட்டு. நம்ம வீட்டில் அவ்வளோக்கு பொருட்களும் வாங்கினது கிடையாது, அப்படி வாங்கினாலும் இவங்க தான் ட்ராலியை தள்ளிட்டு வருவோம். நம்ம போனால் நம்ம வந்து ஒரு 3.5 மாதம் ஆகுது பொருட்கள்லாம் வாங்கி, இந்த இப்போ இன்றைக்கே வந்து என் தயிரே கதாம தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்துக்கணும். இந்த மாதிரி வேலை இப்போ ஏன்னா நமக்கு வேறு மாதிரி வேலை, வண்டி ஓட்டுற வேலை, அங்கிட்டு சுற்றுறது இங்கிட்டு சுற்றுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, அதை கொடுத்துட்டு வர்றது இதை கொடுத்துட்டு வர்றது, அந்த மாதிரி இருக்கவும் இந்த வேலை குறைஞ்சி போச்சு. ஓகே ஒரு வழியாக மாற்றியாச்சு அப்படியே நம்ம வந்ததோட. இப்போ அவனை கூப்பிட நம்மளை அனுப்பிவிட்றோம் அப்படியா, இல்லை அவனா வரானான்னு தெரியலை, 9 மணி ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ஃபோன் அடிக்கலை, பார்த்துக்குவோம். ஓகே இதோட வீடியோவையும் முடிச்சுக்கலாம், இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நாளை சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பாய்.